குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் இல்லாதபடி எங்கெல்லாம் அலைந்து திரிந்து என்னவெல்லாம் சத்தம் போட்டு பேசினாலும் சரி எத்தனை ஜபக்கூட்டங்களிலே பங்கெடுத்தாலும் சரி கூரைக்கு மேல போகாது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, குடும்ப வாழ்வின் பொறுப்புகளை கவனிக்காதபடி வேதத்தை எடுத்து கைக்குள்ளே வைத்துக்கொண்டு நீ அங்கேயும் இங்கேயும் போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையாய் இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜான் ஒரு கற்பனை பெயர், ஆனால் உண்மையான பெயர் வழிதான். ஜான் ஒரு நல்ல விசுவாசி, ஊழியத்திலே அதிக ஆர்வம் உள்ளவர். எத்தனையோ முழு இரவு ஜெப கூட்டங்கள், அநேக உபவாச ஜெப கூட்டங்கள், நற்செய்தி பணியிலே அதிக ஆர்வம், சிறு குழுவினரோடு சேர்ந்து நற்செய்தி பணிக்காக ஆங்காங்கு ஊர்களுக்கு சென்று விடுவார். இப்படி எல்லாவற்றிலும் முன்னணியில நின்று ஊழியத்தை நடத்துகிறவர். அவர் ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், என்ன பாருங்கள், சாத்தான் எனக்கு எவ்வளவோ தடைகளை கொண்டு வருகிறான். இந்த ஊழியத்திற்கு தடை என்ன தடை என்று அடுத்த சகோதரர் கேட்டார். என்னுடைய மனைவி என்னோடு ஒத்து உழைப்பதில்லை, எனக்கும் அவளுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, நான் வீட்டுக்கு சமயம் கொடுப்பதில்லை, பிள்ளைகளை கவனிப்பதில்லை, பிள்ளைகளின் படிப்பை கவனிப்பதில்லை, வீட்டிலேயே இருந்து அவளோடு சரியாக முகம் கொடுத்து பேசுவதில்லை என்று எப்போ பார்த்தாலும் இந்த நச்சரிப்பு. இப்படி அவளால் எனக்கு பெரிய தொல்லை, ஆகினாலே சாத்தானே என்னை விட்டு அப்பால் போ என்று அவளை உதறி தள்ளிவிட்டு நான் ஊழியத்துக்கு கிளம்பி விடுவேன். பாருங்க, இப்படி சாத்தான் என்னை உபத்திரவப்படுத்துகிறான் என்று சொன்னான். அந்த ஊழியக்காரர் பொறுமையோடு கேட்டுவிட்டு, ஐயா, சாத்தான் தான் உங்க மனைவியை பயன்படுத்துகிறாரா, அல்லது உங்களுக்கு வேதத்தின்படி தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளையும் கடமைகளையும் உதறி தள்ளிவிட்டு உங்கள் மனைவி அதை பற்றி உங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது உங்கள் உள்ளத்திலே குற்ற உணர்வு ஏற்படுகிறதுனால எரிச்சல் கொண்டு பைபிளை தூக்கிட்டு வெளியே போயிடுறீங்களா என்று ஊழியக்காரர் கேட்டார். ஜானுக்கு அவர் மேலேயும் எரிச்சல், உண்மையும் சாத்தான் தான் கொண்டு வந்து என்னோட பேச வைக்கிறான், பாருங்க, நீங்க எல்லாம் சாத்தாண்ட பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு பைபிளை தூக்கிட்டு ஜான் கிளம்பி போய்விட்டார். நம் நடுவில் எத்தனை ஜான்கள் உண்டு தெரியுமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, குடும்ப வாழ்வின் பொறுப்புகளை கவனிக்காதபடி வேதத்தை எடுத்து கைக்குள்ளே வைத்துக்கொண்டு நீ அங்கேயும் இங்கேயும் போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய நாட்டு பண்பாட்டின்படி நாம் என்ன செய்கிறோம், சந்நியாசம் எடுத்துக்கொண்டு கல்யாணம் ஆன பிறகு கூட சந்நியாசியை போல வாழ்ந்தால் மோட்சத்தை நெருங்கி சேருகிறோம் என்பது இந்து மார்க்கம், நம்முடைய கலாச்சாரம். ஆனால் கிறிஸ்தவம் அவிதமாய் போதிக்கவில்லை. தனி நிலைக்கு நீ அழைக்கப்பட்டு தனி ஆளாய், தனி ஆணாய், தனி பெண்ணாய் ஊழியம் செய்தால் அது வேறு காரியம். எப்போது நீ திருமண வாழ்வுக்கு அழைக்கப்பட்டாயோ அப்போது உன்னுடைய கடமை, முதல் கடமை உன் குடும்பத்தின் உறவுகளுக்குரிய கடமையாகும். குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் இல்லாதபடி
எங்கெல்லாம் அலைந்து திரிந்து என்னவெல்லாம் சத்தம் போட்டு பேசினாலும் சரி எத்தனை ஜெபக்கூட்டங்களிலே பங்கெடுத்தாலும் சரி கூரைக்கு மேலே போகாது கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினால் நிரப்புகிறீர்கள் அழுகையினால் நிரப்புகிறீர்கள் பெருமூச்சினால் நிரப்புகிறீர்கள் ஹோலினஸ் இன் ஃபேமிலி லைஃப் தட்ஸ் வாட் வி ஆர் சீயிங் திஸ் ஈவினிங் தமிழ் தெரியாதவர்கள் நம் நடுவில் உண்டு அதற்காக ஆங்கிலத்திலே சில கருத்துக்களை ஆங்காங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் Family life is very important. And in Malachi 2:13, God says, you will fill the altar with tears, and yet I will not hear you. கண்ணீரினால் நிரப்புகிறீர்கள் அழுகையினால் நிரப்புகிறீர்கள் பெருமூச்சினால் நிரப்புகிறீர்கள் உங்கள் காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஐயா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினாலும் பெருமூச்சு விட்டு ஜெபித்தாலும் அங்கே எங்கேயும் ஓடி சென்று ஆர்வத்தோடு ஊழியம் செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் தெரியுமா 14வது வசனத்தை பார்ப்போம் வேர்ஸ் 14 கிவ்ஸ் அஸ் எ ரீசன் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் அப்போ யாரோடு பேசுகிறார் அவர் ஒருவேளை 50 வயது அல்லது 50 வயதுக்கு மேற்பட்ட ஆளா இருக்கலாம் 45 வயது உள்ள ஆளாகவும் இருக்கலாம் ஏன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டன சில ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்போ என்ன செய்கிறார் இந்த ஆள் இளவயதின் மனைவி அதாவது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தாம் வாலிபராயிருந்து மனைவியும் வாலிப பெண்ணாயிருந்த சமயத்தில் இருந்த அந்த உறவை இப்போது மறந்துவிட்டு உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாயிருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டியபடி இல்லாத பட்சத்தில் நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் எத்தனை பேர் இன்றைக்கு இதை மறந்து விடுகிறோம் இதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது என் அருமையான சகோதரனை சகோதரியே இந்த கூட்டத்திற்கு உன்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார் உனக்கும் உன் மனைவிக்கும் உள்ள உறவு சரியா இல்லை துரோகம் வந்துவிட்டது உண்மை இல்லாத நிலை மனைவிக்கு துரோகம் பண்ணும்படியான நிலை ஒருவேளை இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது அந்த துரோகம் தவறான ஆசைகள் தவறான இச்சைகள் உன்னை பத்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றன ஊழியத்தின் பெயராலே தவறான உறவுகளுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார் உறவு திருமண உறவு பாதிக்கப்படும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படும் பொழுது உன் ஊழியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக வீட்டிலே உட்கார்ந்து அந்த உறவை சரிப்படுத்து என்று ஆண்டவர் கூறுகிறார் சில சமயத்திலே நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா முக்கியமா தமிழகத்துல அவர் முரட்டு விசுவாசி ஐயா பாருங்க வீடுன்னா கூட கவலைப்படுறது கிடையாது பெண் ஜாதியை பற்றி கவலை கிடையாது பிள்ளைகளை பற்றி கவலை கிடையாது முரட்டு விசுவாசி முரட்டு விசுவாசி இல்லையா குருட்டு விசுவாசி வேதத்தை அறியாத விசுவாசி கர்த்தரின் வார்த்தையை கனம் பண்ணாத விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு சமயம் கொடுத்து கீழ்ப்படியாதபடி ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்கிறவர் முரட்டு விசுவாசி அல்ல குருட்டு விசுவாசி உனக்கும் உன் மனைவிக்கும் உனக்கும் உன் கணவருக்கும் உள்ள உறவு சரியில்லாத நிலையில உன் ஊழியத்தை தேவன் ஏற்றுக்கொள்வாரா உடன்படிக்கை உடைக்கப்பட்டாயிற்று எப்பொழுது திருமண உடன்படிக்கை உடைக்கப்படுகிறதோ அப்பொழுது கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கை உடைக்கப்பட்டாயிற்று அந்த உடன்படிக்கை சரியில்லாத பட்சத்துல எப்படி நாம் ஊழியம் செய்ய முடியும் ஊழியத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார் When the covenant between the husband and the wife is broken, the covenant with the Lord is broken. Then how will he accept your service and hear your prayers? எப்படி உன்னுடைய ஜெபத்தை கேட்பார் உன்னுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்வார் ஆகினாலே இந்த உறவு சரிப்படுத்தப்பட வேண்டும் அதன் முதல் காரணம் என்ன இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையை பாதிக்கிறது பாருங்கள் இதே மல்கியா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் எங்கே துரோகம் வந்துவிட்டதோ அப்பொழுது அது பிதாவோடு உள்ள உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது என்று திருமறை போதிக்கிறது இன்னும் 14வது வசனத்திலே
உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் என்று அழைக்கப்படுகிறாள் மனைவி, உடன்படிக்கையின் மனைவி. அப்போ அந்த மனைவிக்குரிய உறவில், கணவருக்குரிய உறவில் கோளாறு ஏற்படும் பொழுது உடன்படிக்கை பாதிக்கப்படுகிறது. ஆகினாலே தான் உங்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று தேவன் சொன்னார். ஒன்று நாம் மறந்துவிடக் கூடாது, we should never forget that our faith is a covenant faith. It is based on a covenant relationship. நம்முடைய விசுவாசம், ஆவிக்குரிய வாழ்க்கை உடன்படிக்கையை சார்ந்தது. யாரோடு உள்ள உடன்படிக்கை? தேவனோடு உள்ள உடன்படிக்கை. நம்மை நேசித்து, நம்மை அன்பு கூர்ந்து, தகுதியற்ற நம்மை தம்முடையவர்களாக்கி கொண்டார், நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இப்பொழுது அந்த உடன்படிக்கையில வாழும் நாம் திருமண உடன்படிக்கையை மீறும் பொழுது அந்த உடன்படிக்கையை, தேவனோடு உள்ள உடன்படிக்கையை நாம் உடைத்து போடுகிறோம். ஆகினாலே தான் இது சரி பண்ணப்பட வேண்டும். ஒருவேளை நம் நடுவில் குடும்ப வாழ்விலே திருமண உறவு பாதிக்கப்பட்ட கணவரோ மனைவியோ இருக்கலாம். மனைவி சொல்லுகிறார்கள், ஐயா அவர் அவிசுவாசி, நான் கோவிலுக்கு போவது, வேதத்தை வாசிப்பது, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வருவது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. ஏன்? அவர் உலக மனிதர், அவர் உலக சிற்றின்பத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னார்கள், என்னுடைய கணவர் அதிகமாக சிற்றின்ப பிரியர், நாடகம் என்றால் அவருக்கு உயிர், குடி, இன்னும் மற்ற பல காரியங்கள், ஆவிக்குரிய காரியத்தில் கொஞ்சம் அக்கறை கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படாமல் இருக்குமா என்று கேட்டார்கள். நல்ல ஒரு கேள்வி. என் அருமையான சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை உன் மனைவி அல்லது உன் கணவர் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்க வேண்டியபடி இல்லை, உலகத்தில் பாவத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனாலும் கூட நீ திருமண வாழ்விலே பண்ணின அந்த உடன்படிக்கை, அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதனாலே அது உடைக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கவே இல்லை. சாவை தவிர, விபசாரத்தை தவிர எதுவும் அந்த உடன்படிக்கையை உடைக்காது. இது வேதம் போதிக்கிற உண்மை. அப்படியானால் அடுத்த துணைவர் எந்த நிலையில் இருந்தாலும் நீ அந்த உடன்படிக்கையை காப்பாற்றத்தான் வேண்டும். வேதம் போதிக்கும் சத்தியம் இது. பரிசுத்த வாழ்வுனுடைய சொந்த குடும்ப உறவிலே காணப்பட வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலாவி என்கிற நாட்டில் ஒரு கன்வென்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அந்த கன்வென்ஷனிலே ஒரு விசேஷ கூட்டம், பெண்களின் கூட்டம். அந்த பெண்களின் கூட்டத்தில் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக உதவி செய்தவர் ஒரு நல்ல சகோதரி. ஊழியத்தில் அதிகமாக வாஞ்சி உள்ளவர்கள், நல்ல வரம், பேசும் வரம் உள்ளவர்கள். அந்த அம்மா எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். மொழிபெயர்த்து முடித்து, கூட்டம் முடிந்த பிறகு எனக்கு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 16 ஆண்டுகளுக்கு முன்பு நான் திருமணமான அந்த ஆரம்பத்தில் என்னுடைய கணவர் ஒரு குடிகாரன். கல்யாணம் ஆன உடனே அவர் சொல்லிவிட்டார், இந்த பாரு ஊழியம் அது இதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அங்கே இங்கேயும் நீ ஓடி திரிந்து கொண்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் இதோட முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும், வீட்டுக்குள்ள தான் நீ இருக்க வேணும், என்ன கவனிக்க வேணும், எனக்குரிய காரியங்களை நீ செய்ய வேணும், அப்புறம் பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த பிள்ளைகளை கவனிக்க வேணும், மற்றதெல்லாம் எல்லாம் நிற்க வேண்டும். இப்படி சொல்லுகிற சில கணவன்மார் உண்டல்லவா, இப்படி சொல்லுகிற சில மனைவிமாரும் உண்டு. அப்போ இந்த அம்மாள் என்ன செய்தார்கள், சரி ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். The husband said this happened in Malawi. It was a lady's testimony. The husband told her, now you have married me, you must stop every activity that relates to the church and to religion. He was not a believer, he was a drunkard. And said, you must stay inside the house, honor me, and do everything for me and for the children when they come. ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று நம்மால் கேட்டார்கள். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாமி என்ன சொல்லியிருப்பார், கணவன், பிள்ளைகள், இதெல்லாம் உலக காரியம், இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடுது, சாத்தான் கொண்டு வருகிற காரியம், ஊழியம் தான் முக்கியம், பைபிள் எடுத்துட்டு வெளியே போ, சும்மா அவன் சொல்லிட்டு கிடக்கட்டும் என்று சொல்லி சாமி சொல்லுவாரா? ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்படி ஏதாவது உனக்கு ஒரு அசரீரியான சத்தமோ தரிசனமோ கிடைச்சிருந்தா அது வேற எங்கேயோ இருந்து வருது, பாதாளத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வரவில்லை.
ஏன் பரலோகத்தின் தேவன் தம்முடைய திருவசனத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார். திருமண உடன்படிக்கையை உடைக்கும்படி அவர் ஒரு நாளும் தூண்ட மாட்டார். ஐயா சாமி தான் என்ன நடத்தினாரு, இந்த குடியாரனோட போட்டு நான் 20 வருஷம் கழித்தாச்சு, இப்ப அவனை விட்டுட்டு இன்னொரு கணவரை தேடிக்கொண்டு போறேன்னு சொன்னா திருமறை அதற்கு ஆதரவு தெரிவிக்காது, தேவன் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். இல்ல ஆவியானவர் அப்படி நடத்தி விட்டார் என்று சொல்லுவாயானால் எந்த ஆவியானவர், எத்தனையோ ஆவிகள் உண்டல்லவா, எத்தனையோ ஆவிகள் தீர்க்க தரிசனம் கூட சொல்லுமே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருக்கலாம். இந்த ஆவி அல்ல, திருமறை காட்டும் ஆவி அல்ல. அப்போ என் அம்மா கேட்டபோது தேவன் என்ன சொன்னார், உன் கணவன் கைக்குள்ள நீ அடங்கியிரு, என்னை கனம் பண்ணும் விதத்துல அவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்று என்று சொன்னார். அந்த அம்மா உடனே விசுவாசத்தை விட்டு விடல, தன்னுடைய ஜெப வாழ்வை நிறுத்தி விடவில்லை, ஆண்டவரிடத்திலிருந்து பொறுமை கேட்டு கணவரிடத்திலே தன்னுடைய அன்பை காட்டுவதை நிறுத்தாதபடி தொடர்ந்து அன்போடு அந்த கணவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஜெபிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள், தேவனோடு தனக்குள்ள உறவை காத்து கொண்டார்கள். சமயம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சாட்சி கொடுத்தார்கள், சாட்சியாக இருந்தார்கள். அதே சமயத்திலே கணவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றினார்கள். அந்த அம்மாள் சொன்னார்கள் தன்னுடைய சாட்சியில, 16 ஆண்டுகள் தேவன் பொறுமை உள்ளவர், நீ யோசிக்கிறாய் நீ ஜெபம் பண்ணி அடுத்த நாளே கணவர் கண்ணீர் விட்டு மனம் திரும்பி விட வேண்டும் என்று, நடக்காது. ஒருவேளை நீ நினைப்பாய் மனைவி மனம் திரும்பி விட வேண்டும் 2 நாள் கழித்து என்று சொல்லி, நடக்காது. அநேக ஆண்டுகள் ஆகலாம், 16 ஆண்டுகள் பொறுமையோடு ஜெபித்து சாட்சியாக அந்த வீட்டிலே வாழ்ந்ததன் பயனாய் அந்த கணவர் தேவனண்டை திரும்பினார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த சகோதரி சொன்னார்கள், மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு சொன்னார்கள், இப்ப பாருங்க எங்கே நாங்கள் ஊழியத்திற்கு போனாலும் அவர் தடை சொல்லாதபடி என்னோட வந்து விடுவார், அவருக்கு பேசுவதற்கு வராது ஆனால் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார். இப்ப கூட பாருங்கள், உங்களுக்கு நான் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்த பொழுது அங்க உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி காட்டி கொடுத்தார்கள். என் அருமையான சகோதரியே சகோதரனே, கர்த்தரை கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுவார். குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் தேவன் உடன்படிக்கையின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பொறுப்பு. அது மட்டுமல்ல, உடன்படிக்கையின் பொறுப்பு மட்டுமல்ல, அது உடன்படிக்கையிலே நமக்கு இருக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம்? கணவனும் மனைவியும் ஒரு மனப்பாட்டோடு குடும்ப வாழ்விலே தங்கள் திருமண உறவிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது எந்த வல்லமையும் அதிகாரமும் சக்தியும் அந்த ஒருமைப்பாட்டிற்கு எதிர்த்து நிற்க முடியாது. இது தேவன் இன்று இரவு தம்முடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு தரும் வாக்கு தத்தம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18:18-19 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். அடுத்த வசனம், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர்? 2 பேர், 3 பேர், 4 பேர், 10 பேர், 100 பேர் என்று சொல்லவில்லை, 2 பேர். வல்லமையுள்ள ஜெபம், பரலோகத்திலும் பூலோகத்திலும் காரியங்களை சாதிக்கும் ஜெபம், சாத்தானை கட்டும் ஜெபம், சாத்தானின் அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கும் மக்களை கட்டவிழ்க்கும் ஜெபம், தீமையின் கீழ் தீய சக்திகளின் கீழ் அடிமைப்பட்டிருக்கும் மக்களை விடுவிக்கும் ஜெபம், யாருடைய ஜெபம்? 2 பேர் ஒருமனப்பட்டு. அந்த 2 பேர் யாரு? கணவனும் மனைவியும். ஐயா எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், மகளை பார்த்தால் எங்களுக்கு பெரிய அக்கறை, அவளுடைய சிநேகிதிகள் சரியா இல்லை. பெங்களூர்ல கடந்த மாதத்துல பயங்கரமான ஒரு விபத்து, ஒரு வாலிப பெண் தன் பெற்றோருக்கு தெரியாதபடி கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பர்களோடு சிநேகிதிகளோடு சேர்ந்து வெளியே எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் குடித்து விட்டு சரியானபடி நடக்காதபடினாலே நீச்சலுக்காக அவர்கள் சென்ற பொழுது அங்கே மூழ்கி செத்து போனான்.
அவள் உயிர் போய்விட்டது என்று கண்டுவிட்டு அவளுடைய உடலை எடுத்து ஒரு பாறையின் மேல் வைத்துவிட்டு சிநேகிதிகள் சிநேகிதர்கள் எல்லாம் அப்படியே மறைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் சிநேகிதிகள் உண்டு உலகத்தில். பாவத்திலே உன் சிநேகிதர்கள் உன் சிநேகிதிகள் இப்படித்தான் செய்வார்கள். வாலிபத் தம்பி வாலிப தங்கச்சி உல்லாசமாக இருக்கும்போது கூடி வருவார்கள். விபத்தில் அகப்பட்டு சாக நேரிட்டால் கைவிட்டு விட்டு தங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பங்களிலே ஏற்படுகின்றன அல்லவா? ஐயா, என் மகள் போகிற போக்கு எனக்கு பிடிக்கவில்லை, என் மகன் போகிற போக்கு எனக்கு பிடிக்கவில்லை, மயக்க மருந்துகளை அவன் பயன்படுத்துகிறான் என்று நான் கண்டுபிடிக்கிறேன், சில அடையாளங்கள் இருக்கின்றன, அவன் அறையை பார்த்தா எனக்கு தெரிய வருகிறது, அவன் இங்கு வைத்திருக்கிற படங்கள் புஸ்தகங்கள் எனக்கு பிடிக்கவில்லை, என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறான், கோவிலுக்கு வருவதில்லை, தெய்வ பயம் கிடையாது. அருமையான பெற்றோரே, தேவன் உங்கள் கையில் கொடுத்திருக்கும் வல்லமையான ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? இவருக்கு அவருக்கு 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்து ஜெபிக்க சொல்வதல்ல ஆயுதம். முதலாவது, கணவனும் மனைவியுமாகிய நீ ஒருமைப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஆண்டவரே, எங்கள் உறவு சரியா இல்லை சுவாமி, ஆகினாலதான் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சீர்கெட்ட நிலைக்கு வந்து விட்டார்கள். எங்கள் வீட்டில் உள்ள உறவு சரியா இல்லபடினாலே பிள்ளைகளுக்கு வீட்டில அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, அதை வெளியிலே தங்கள் நண்பர்களிடம் தேடுகிறார்கள், அந்த அன்பையும் பாசத்தையும் பாதுகாப்பையும் அங்கே தேடுகிறார்கள், ஆகினாலே அவர்கள் இன்றைக்கு வழி விலகி போனார்கள். அதை எங்களுக்கு மன்னித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் திருமணமாகி கணவன் மனைவி என்று சொல்லிக் கொண்டாலும் ஒரே கீழின் கீழ் வாழ்ந்தாலும் நாயும் பூனையும் போலத்தான் ஆண்டவரே. நாயும் பூனையும் கூட ஒன்றாய் உட்கார்ந்துருக்கும் சில சமயத்துல, ஆனா நாங்க உட்கார்வதில்லை. இப்படிப்பட்ட நிலையில ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். எங்களுடைய பரிசுத்த வாழ்வு சீர்கெட்டு விட்டது. பகை, கசப்பு, குறை கூறுதல், ஒருவரை ஒருவர் சமயம் ஏற்படும் போதெல்லாம் நச்சரித்துக் கொண்டே இருப்பது, இதை மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை ஒருமைப்படுத்தும் என்று கேட்டு அந்த பரிசுத்த வாழ்வின் ஒருமைப்பாட்டோடு ஜெபிப்போமானால், கணவனும் மனைவியுமாக ஜெபிப்போமானால், ஆண்டவரே சாத்தானை உம்முடைய நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம், அவன் கட்டி வைத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம் என்று ஒரு மனப்பாட்டோடு நீ ஜெபித்தால் பரலோகத்திலே அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். இன்றையிலிருந்து வேதாந்தத்தில் இதை குறித்து வைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பி அற்புதங்களை உன் குடும்பத்திலே செய்வார். அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய குடும்பங்கள் அருட்பணிக்கும் நற்செய்தி பணிக்கும் நடுமையங்களாய் இருப்பதற்கு பதிலாக தெய்வராஜ்யத்திற்கு இடையூறாய் அவமானமாய் இருப்பது எவ்வளவு துக்ககரமான காரியம் இல்லையா? தனியாளாய் நீ செய்கிற ஊழியம் அல்ல. உன் குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது? திருமண உறவு எப்படி இருக்கிறது? ஒருமைப்பாடு உண்டா? ஒருமைப்பாடு என்பதனாலே நீ சொல்வதற்கெல்லாம் மனைவி ஆம் சொல்ல வேண்டும், மனைவி சொல்வதற்கெல்லாம் நீ ஆம் சொல்ல வேண்டும் என்பதல்ல. அப்படியானால் ரெண்டு பேரும் பொம்மைகளாகி விடுவீர்கள். தனி மனிதர்கள், தனி சித்தம் கொண்டவர்கள் கலந்து பேசி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஒப்பு கொடுத்தலிலே தெய்வ சித்தத்திலே நம்முடைய சித்தங்கள் இணையக்கூடும். அதைத்தான் ஒருமைப்பாடு என்று வேதம் அழைக்கிறது. அவிதமான ஒருமைப்பாடு. உன் அபிப்பிராயம் அல்ல, என் அபிப்பிராயம் அல்ல, நம்முடைய பெருமை அல்ல, குடும்பத்தின் பெருமை அல்ல, தெய்வ சித்தத்திற்கு நாம் உட்படுவோம், உடன்படுவோம், கீழடங்குவோம். அந்த உடன்பாட்டிலே, அந்த கீழடங்குதலிலே நாம் ஒருமைப்பாட்டை கண்டுகொள்வோம் என்று ஒருமைப்பாடோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தது உனக்காகவே இருக்கும். பல இடையூறுகள் இருந்தால் கூட ஆண்டவர் விட்டுவிடவில்லை, உன்னை கொண்டு வந்திருக்கிறார், இதை இன்றைக்கு உனக்கு பேசுவதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். உன் குடும்ப வாழ்வு இன்றிலிருந்து சீர்பட வேண்டுமானால் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். குடும்ப வாழ்வில் பரிசுத்தம், குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் இருக்கும்போது அந்த குடும்பம் தெய்வ ஊழியத்திற்கு ஒரு பெரிய வல்லமையான கருவியாய் அமைகிறது. நம்முடைய பிள்ளைகள் அருட்பணியாளர்களாய் செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் அருட்பணியின் மையங்களாய் அமைய வேண்டும், நம்முடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு தேவனுடைய கரத்தில் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக அமைய வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? பரிசுத்த வாழ்வு, உடன்படிக்கையிலே இது நமக்கு உள்ள கடமை, இது நமக்கு உள்ள சிலாக்கியம். சரி, குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் என்று சொல்லும்போது இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவிலும் கூட காணப்பட வேண்டும். திருமறையிலே 1 சாமுவேல் 2 அதிகாரத்திலே ஒரு ஊழியக்காரரை பற்றி நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல்
இரண்டாவது அதிகாரம் அவருடைய ஊழியத்தை பற்றி தேவன் இங்கு விளக்கி காட்டுகிறார். 28வது வசனம் 1 சாமுவேல் 2:28 என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? யாருக்கு கூறப்பட்ட வார்த்தைகள்? ஏலிக்கு. யாரோ ஒரு ஊழியர், தீர்க்கதரிசி, பெயர் தெரியாதவர், ஊர் தெரியாதவர், எங்கிருந்து வந்தார் என்று தெரியாது, யார் என்று தெரியாது, அவர் மூலமா ஏலிக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. என்ன கூறுகிறார் தேவன்? ஏலி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? என் பலி பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டும். யாருக்காக அந்த பலி? மக்களின் சார்பில், தெய்வ மக்களின் சார்பிலே நீ அந்த பலியை செலுத்த வேண்டும். தூபம் காட்ட வேண்டும். என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்க வேண்டும். மூன்று காரியங்கள் ஏலியின் ஊழியம், ஆசாரியனின் ஊழியம். என்ன மூன்று காரியங்கள்? தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்த வேண்டும். பலி எதை காட்டுகிறது? தேவனையும் மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக பலி. The responsibility of Eli was to offer sacrifices on the altar. That is the ministry of reconciliation, bringing God and the people together. தேவனையும் மக்களையும் ஒன்றுபடுத்தும் ஒப்புரவாக்கும் ஊழியம், ஆசாரியனுடைய ஊழியம். பலி செலுத்துவதன் மூலமாக மக்களை தேவனோடு ஒப்புரவாக்கும் ஊழியம். அடுத்தபடி தூபம் காட்டும் ஊழியம். தூபம் எதை காட்டுகிறது? ஜெபத்தை காட்டுகிறது. மக்களின் சார்பாக தேவனோடு ஜெபிக்கும் ஊழியம். Offering incense was the next duty, and that speaks about prayer. We read this in 1 Samuel 2:28. மூன்றாவதாக ஏபோத்தை தரிக்க வேண்டும். ஏபோத் என்றால் என்ன? பிரதான ஆசாரியனுடைய உடையிலே ஏபோத் என்பது ஒரு பகுதி. அந்த ஏபோத் என்கிற ஆடையிலே ரெண்டு கற்கள் அந்த பைக்குள்ளே இருக்கும். ஒன்று ஊரீம், இன்னொன்று தும்மீம். ஈஃபோத் வாஸ் அ பார்ட் ஆஃப் த பிரீஸ்ட்லி கார்மெண்ட் அண்ட் இட் ஹட் டூ ஸ்டோன்ஸ். ஒன் வாஸ் யூரீம் அண்ட் தி அதர் வாஸ் தும்மீம். இந்த ஊரீம் தும்மீம் என்கிற கற்கள் எதற்காக? இந்த கற்களின் மூலமாக கடவுளின் சித்தம் என்னவென்று அறிந்து இந்த பிரதான ஆசாரியர் தெய்வ மக்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய செய்தியை தெய்வ மக்களுக்கு கொடுப்பது அவருடைய ஊழியம். இப்ப பாருங்கள், மூன்று ஊழியம்: தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவது, தேவனிடத்தில் மக்களுக்காக ஜெபிப்பது, தேவனுடைய சித்தத்தை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. To get people reconciled to God, to intercede for people, to declare God's purpose and God's message to the people. These were the three duties of the priest. புதிய ஏற்பாட்டிலே இது நம்முடைய ஊழியம். யாருடைய ஊழியம்? எல்லா விசுவாசிகளுக்கும் உரிய ஊழியம். எல்லா விசுவாசிகளுமே ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் சாதாரண மக்கள் என்ற பாகுபாடு கிடையாது. All believers are priests. எல்லா மக்களும், எல்லா விசுவாசிகளும் ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை பெற்றவர்கள். உனக்கு உள்ள மூன்று வகையான ஊழியம்: ஒன்று, தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவது. எவ்வளவு பெரிய ஊழியம் இல்லையா? தேவனை அறியாதபடி வழி விலகி திரிந்து அங்குமிங்கும் செல்லும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லி தேவனோடு அவர்களை ஒப்புரவாக்குவது. தனியார் ஊழியத்தின் மூலமா இதை செய்யலாம். நம்மோடு பழகும் சகோதரிகள், சகோதரிகளுடைய ஊழியம். நம்மோடு பழகும் சகோதரிகள், அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குவது சகோதரர்களுடைய ஊழியம். வியாபாரத்தில், தொழிலில் எங்கு தேவன் எடுத்துச் செல்கிறாரோ அங்கு செய்யப்படும் ஊழியம். அவர்களுக்காக ஜெபிக்கும் ஊழியம், அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து கூறும் ஊழியம். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து வெளிப்படுத்தும் ஊழியம் எல்லா மக்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது. குறிப்பிட்ட வரம் பெற்றவர்களுக்குத்தான் இது உரியது என்று வேதம் போதிக்கவில்லை. தீர்க்க தரிசன வரம் என்று ஒரு வரம் குறிக்கப்படுகிறது, உண்மை. ஆனால் அதற்காக அவர்கள்தான் தீர்க்க தரிசனம் அறிந்து சொல்ல வேண்டும். அவர்களிடத்துலதான் போய் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கவே இல்லை. இதுல பல கோளாறுகள் ஏற்படலாம். ஏன் தெரியுமா? இரண்டாம் தர வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முயலும் பொழுது மனித பலவீனங்கள், மனிதனுடைய சொந்த ஆலோசனைகள்,
தவறாக நமக்கு வர நேரிடும். ஒரு சமயம் ஒரு இளம் தம்பதியர் வந்து சொன்னார்கள், ஐயா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதிக சோர்வுற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்? எங்களுடைய திருமணத்தில் ஆண்டவர் அதிகமாக வழி நடத்தினார், எல்லாம் சரியா இருந்தது, ஆனால் எங்களுடைய பெற்றோர் அதை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள்? ரெண்டு பேருடைய உறவிலே ஜாதி வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி ஆகினாலே கடுமையாக எதிர்த்தார்கள். நாங்கள் எங்களுடைய இந்த திருமண சம்பந்தமான காரியங்களை பற்றி பேசுவதற்காக ஒரு அம்மாவிடம் சென்றோம். அவர்கள் தீர்க்க தரிசன வரமுள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களிடத்துல போய், அம்மா தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்லுங்க, நாங்கள் கல்யாணம் கட்டலாமா என்று கேட்டோம். அப்போ அந்தம்மா ஜெபித்து விட்டு பார்த்து விட்டு சொன்னார்கள், நிச்சயமாக கட்டலாம், நல்ல பொருத்தம். அப்போ நான் சொன்னேன், அந்த சகோதரனையும் சகோதரியும் பார்த்து, எங்கே இதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது? இந்து மார்க்கெட்டில் ஆதாரம் இருக்குது. குறி சொல்கிறவர்களை நாடி போய் பட்சியின் மூலமாகவோ கையை பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தோ எல்லாம் பொருத்தமாக இருக்குது, இது சரின்னு சொல்லுவார்கள். ஆனால் வேதாகமத்தில் இப்படி தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்கிறோம், இது கடவுளுடைய சித்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லையே. தேவன் உங்களே ஆவியானவர் மூலமாய் வழி நடத்துவார். எவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் என்று இருக்கவே, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியும் நடத்துவார், வசனத்தின் மூலமாய் நடத்துவார், மற்ற விசுவாசிகளின் மூலமாய் நடத்துவார். அதற்காக ஒரு ஆளிடத்துல போய் குறி கேட்க வேண்டும் என்று வேதத்தில் போதிக்கவில்லையே. ஆகினாலே நீங்கள் செய்த முதல் தவறு அது. சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அம்மா எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, எங்கள் வீட்டில் இருந்து இப்படி பெரிய எதிர்ப்பு ஜாதியின் நிமித்தமாக இருக்குது என்று கண்டு நாங்கள் மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போனோம். இப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இது ஆகவே ஆகாது, இது கடவுளுடைய சித்தம் அல்ல, இப்போ தான் எனக்கு ஒரு புது தீர்க்க தரிசனம் வந்தது, இது கடவுளுடைய சித்தம் அல்லன்னு சொல்லிவிட்டாரு. ஒரே குழப்பமாக இருக்குது, அந்த தீர்க்க தரிசனம் சரியா, இந்த தீர்க்க தரிசனம் சரியா, எதை நாங்கள் பின்பற்றுவது என்று குழப்பமாக இருக்குது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அந்த தீர்க்க தரிசனமும் சரியில்லை, இந்த தீர்க்க தரிசனமும் சரியில்லை. தேவனுடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும், வேதத்தின் மூலமாக நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். ஆகினாலே ஜெபித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். சில அருமையான முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளோடு இதை பற்றி பகிர்ந்து கொண்டு அவர்களும் உங்களோடு சேர்ந்து ஜெபித்து அவர்கள் ஆலோசனையை கேளுங்கள். தேவன் உங்களுடைய பெற்றோரின் மனதை மாற்ற அவரால் கூடும், இது அவருக்கு சித்தமானால். இதை விட்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் போனீங்கன்னா அவங்க இவங்க சொல்றது, முந்தா நாள் சொன்னது ஒரு மாதிரி இருக்கும், நாலா நாள் சொன்னது இன்னொரு மாதிரி இருக்கும், அப்படிதான் அது ஆகும் என்று நான் ஆலோசனை சொன்னேன். என் அருமையான சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொறுப்பு, அவருடைய சித்தத்தை அவருடைய வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தும் பொறுப்பு எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது. தீர்க்க தரிசன வரமுள்ளவர்கள் உண்டு, அவர்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்தில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 14 பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அப்படி வெளிப்படுத்தும் போது தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லும் போது அங்கே உள்ளவர்கள் அதை நிதானித்து அறிந்து அது சரியா தவறா என்று கண்காணிப்பார்கள். இப்படி சபையின் ஐக்கியத்திலே வசனத்தின் ஆதாரத்திலே வெளிப்படுவதுதான் தீர்க்க தரிசன வரம். குறி சொல்லுவதல்ல, தெய்வ சித்தத்தை அறிந்து அறிவிப்பது எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ள பொறுப்பு. இது ஏலியின் ஊழியம். ஆனால் ஏலி என்ன செய்தார் தெரியுமா? இந்த பெரும் ஊழியத்திலே அவர் தவறிவிட்டார். காரணம், குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் இல்லை. 1 சாமுவேல் 2:12 எடுத்து பார்ப்போம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. முதல் தவறு என்ன தவறு? ஏலியினுடைய குடும்பத்தில் தெய்வ பயம் இல்லை. ஆகினாலே ஏலியின் மக்கள் கர்த்தரை அறியாதபடி பேலியாளின் மக்களாய் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் சொந்த குடும்ப வாழ்விலே பரிசுத்தம் இல்லையானால் பிள்ளைகள் அவரை பற்றி அறிய வாய்ப்பில்லை. எவ்வளவுதான் ஊழியங்கள் நடைபெற்றாலும் தெய்வ பயம் குடும்பத்தில் இல்லை. அப்போ பிள்ளைகள் எப்படி அவரை பற்றி அறிவது? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், தெய்வ பயத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களின் பிள்ளைகளும் கெட்டு போகாமல் இருந்து விடுகிறார்களா என்று கேட்கலாம். நல்ல ஒரு கேள்வி. சாமுவேலை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்?
ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம். ஆனாலும் சாமுவேலுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஆனாலும் என்று ஏன் சொல்லியிருக்கிறது? சாமுவேல் தெய்வ பயத்தில் நடந்தாலும், சாமுவேல் தம் வாழ்க்கையில் பொறுப்புள்ளவராய் நடந்து கொண்டாலும் அவருடைய பிள்ளைகள் தவறி போனார்கள். ஆனால் இதிலே ஒன்று நாளாகமத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது, சாமுவேலின் மகனின் மகனான அல்லது சாமுவேலின் பின் சந்ததியான ஏமான் என்கிற ஒரு மனிதனை பற்றி கூறியிருக்கிறது. ஒன்று நாளாகமம் ஆறாவது அதிகாரம் 33வது வசனம். ஒன்று நாளாகமம் 6:33. கோகாத்தியரின் குமாரரில், இதெல்லாம் லேடியின் சந்ததியார், கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். அப்ப பாருங்கள், ஏலியின் குடும்பத்தை தள்ளிவிட்டது போல கர்த்தர் சாமுவேலின் குடும்பத்தை தள்ளிவிடவில்லை. சாமுவேலின் பிள்ளைகள் வழிதவரை நடந்தாலும் கூட கர்த்தரின் கிருபை அவர்களை இழுத்து கொண்டது. ஆகினாலே சாமுவேலின் குடும்பத்திலே ஒருவன், பின் சந்ததியான் ஒருவன், ஏமான் ஆலயத்தில் பாடுகிற பாடகனாய் ஊழியக்காரனாய் இருந்தான். தெய்வ பயமுள்ள ஒரு குடும்பத்தில் வளரும் பிள்ளைகள் வழிதவறி போனாலும் திரும்ப வந்து விடுவார்கள். ஆனால் தெய்வ பயம் வீட்டிலே இல்லை, பேலியாரின் மக்களாய் மாறிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை விசுவாசிகளின் குடும்ப வாழ்விலே, வீட்டில் நடைபெறும் நடவடிக்கைகளிலே பரிசுத்தம் இருப்பதில்லை, தெய்வ பயம் இருப்பதில்லை. லேவியருக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உபாகமம் 33வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 33:9. லேவியை குறித்து, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. இந்த வசனத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம். என்ன சொல்லுகிறார் தேவன்? லேவி தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லிவிடுவான், தன் சகோதரரை அங்கீகரிக்க மாட்டான், தன் பிள்ளைகளை அறியாமல் இருப்பான். அப்படியானால் என்ன பொருள்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் தன் தகப்பனையும் தாயையும் உதாசீனம் செய்து தன் சகோதரரை அசட்டை பண்ணி தன் பிள்ளைகளை கவனிக்காமல் போய்விடுவானா? அதுவல்ல இங்கே கூறப்படுவது. லேவி ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டபடியினாலே லேவி தனக்கென்று சொத்து சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, முதல் காரியம். இரண்டாவது காரியம், லேவி தன் குடும்பத்தாரை விட தேவனை கனம் பண்ண வேண்டும். தகப்பன் தாய் சகோதரர் பிள்ளைகள் அவர்களை கனம் பண்ணுவதை விட தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பிள்ளைகளை உயர்த்தி இருக்கக்கூடாத இடத்திலே உட்கார வைத்து விடுவது, பெற்றோர் நிமித்தமாக சொந்தக்காரர்கள் நிமித்தமாக நேர்மையற்றவர்களாக போய்விடுவது, பணத்தின் காரியத்திலே, சொத்தின் காரியத்திலே, உடைமைகளின் காரியத்திலே. இது விசுவாசிகளுக்கு இருக்கும் ஒரு பெரிய சோதனை, ஊழியக்காரருக்கு இருக்கும் ஒரு சோதனை. இதை அறிந்துதான் தேவன் லேவியருக்கு சொன்ன ஒரு காரியம், நான் உங்களை ஒரு குறிப்பான ஊழியத்திற்கு அழைக்கிறேன், ஆகினாலே உங்கள் கைகளை கரையற்றவையாய் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாரை அதிக கனம் பண்ணி என்னை கனஹீனப்படுத்தி விடாதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருந்தார். ஏலி இதை கவனிக்கவில்லை. ஏலி என்ன செய்தார்? வீட்டிலே தெய்வ பயம் இல்லை, பிள்ளைகளை கண்டிக்கவில்லை, பிள்ளைகளை அதிகமாக கடவுளை விட அதிகமாக கனப்படுத்தி விட்டார். ஆகினாலே தேவன் லேவிக்கு சொன்ன எச்சரிப்பான வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் லேவிக்கு அவர் சொன்ன இந்த எச்சரிப்பை நாம் மறுபடியும் எடுத்து பார்ப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள். 29வது வசனம், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்,
கடைசி பகுதி அந்த வசனத்தின் கடைசி பகுதி நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் என் அருமையான சகோதரனே சகோதரியே உன் பிள்ளைகள் தேவனை கனம் பண்ணாத வழிகளில் இருக்கும் பொழுது அவர்களை அதிகமாக கனம் பண்ணி அவர்களை திருத்தாதபடி அவர்களை அடக்காதபடி தேவனுக்கு கனத்தை கொண்டு வராதபடி நம்முடைய குடும்ப வாழ்வை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறோமா அல்லது நம்முடைய சொந்த வாழ்வு தெய்வ பயத்திற்குரிய வாழ்வா இராதபடியினாலே அந்த பிள்ளைகள் வழிதவறி போக நேரிட்டிருக்கிறதா தேவன் கொடுக்கும் வார்த்தை உன் குடும்பத்தை காத்துக்கொள் ஊருக்கு போய் உபதேசம் பண்ணுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் சொந்த குடும்பத்தில் உன் திருமண உறவு எப்படி இருக்கிறது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் உண்டா தெய்வ பயம் உண்டா அருமையான ஒரு தெய்வ பக்தர் அநேக ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவர் நல்ல ஒரு சபை போதகர் தினந்தோறும் சாயங்காலம் குடும்ப ஜெபத்திற்கு தம்முடைய மக்களை அழைத்து மனைவியை அழைத்து குடும்ப ஜெபத்தில் அவர்களை வழி நடத்துவார் வேதாகமத்தை திறந்து வாசித்து விட்டு பிறகு அவர் ஜெபிப்பார் குடும்ப ஜெபம் முக்கியமான ஒரு காரியம் இல்லையா குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் என்றால் குடும்பமாக கூடி ஜெபிக்கவில்லை ஆனால் எங்கே இருந்து அங்கே பரிசுத்தம் இருக்கும் அப்படி ஜெபிக்கும் பொழுது அங்கே சிறு பையன் கடைசி பையன் இவனுக்கு இவங்க அப்பாவுடைய முகத்தை பார்ப்பது அதிக விருப்பம் அப்போ ஜெபத்திற்கு எல்லாம் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் இருந்தாலும் அப்பாவுடைய முகத்தை பார்க்க வேண்டும் அப்பாவுடைய முகத்திலே ஒரு பிரசன்னம் ஒரு நல்ல பரிசுத்தத்தின் அலங்காரம் இதை பார்க்க அவனுக்கு அதிக ஆசை அது மட்டுமல்ல அப்பா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மிஷினரிமாருக்காக மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடும் இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணை மூடிக்கொண்டு இப்படி அப்பா முகத்தை பார்த்து கொண்டிருப்பானாம் அப்போ அந்த சமயத்தில் அவன் ஒரு தீர்மானம் செய்தான் நான் வளர்ந்து பெரியவன் ஆகும் பொழுது ஜெபிக்கும் வீரனாக மாறுவேன் மிஷினரிமாருக்காக மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் வீரனாக மாறுவேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான் அநேக ஆண்டுகள் கழிந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய மிஷினரியாக அந்த சகோதரர் வந்தார் அவருடைய பெயர் ஜான் ஹைட் இந்தியாவில் வந்து ஜெபிக்கும் ஊழியம் அவருடைய ஊழியம் அவருடைய ஜெபத்தின் விளைவாக பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பிரிக்கப்படாத அந்த நாளில பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் ஒன்றாயிருந்த வேளையில அந்த பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் 1904 அந்த எழுப்புதலுக்கு காரணம் ஜான் ஹைட் ஜெபிக்கும் ஹைட் பிரேயிங் ஹைட் அவருடைய ஜெபம் எங்கே பிரேயிங் ஹைட் உருவாக்கப்பட்டார் தெரியுமா தம்முடைய சொந்த வீட்டில் என் அருமையான சகோதரனே சகோதரியே உன் வீடு உன் குடும்பம் மிஷினரிகளை உருவாக்க வேண்டும் அல்லவா அருட்பணியாளர்களை உருவாக்க வேண்டும் அல்லவா இல்ல சபை எலெக்ஷன்ல முன்னுக்கு நின்று எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கிற ஆட்களை உருவாக்கும் குடும்பம் அல்ல சபை எலெக்ஷனை பற்றி தான் வீட்டில் பேச்சு நடக்குமானா பிள்ளைகளாக தான் வளருவார்கள் அருட்பணியை பற்றிய பேச்சு ஆத்மாக்களை பற்றிய பாரமுள்ள பேச்சு வீட்டில் இருக்குமானால் பிள்ளைகளாக வளருவார்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிறோம் குடும்ப வாழ்வின் பரிசுத்தம் ஹட்சன் டெய்லர் இன்னும் ஒரு பெரிய மிஷினரி பெரிய அருட்பணியாளர் அவருடைய வீட்டில் பலர் வருவார்கள் மிஷினரிமார் ராபர்ட் மாரிசன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் சீனாவில் ஆரம்ப நாட்களிலே சீனாவின் ஊழியத்தை ஆரம்பித்தவர் அவர் எப்பொழுது வந்தாலும் சீனாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் சிறு வயதிலேயே ஹட்சன் டெய்லர் நான் சீனாவுக்கு போக வேண்டும் என்ற தீர்மானத்தை செய்தார் நம்முடைய குடும்பங்கள் திருச்சபையை கட்டும் குடும்பங்களாக அருட்பணியாளர்களை உருவாக்கும் குடும்பங்களாக இருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் எவ்விதமான சூழ்நிலை இருப்பது என்பது முக்கியம் ஒருவேளை ஒரு சகோதரி சொல்லலாம் ஐயா நீங்க சொல்வதெல்லாம் ரொம்ப உண்மை எனக்கு அதை பற்றி அதிக வாஞ்சை பாரம் ஆனா அவர் அப்படி இருக்கிறாரே அம்மா அவர் அப்படி இருக்கிறார் என்பதனால நீங்க விட்டுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிள்ளைகளை சேர்த்து வைத்து குடும்ப ஜெபம் செய்யுங்கள் தீமோத்தேயுவின் தகப்பன் கிரேக்கன் அவிசுவாசி ஆனால் தாயின் விசுவாசமும் பாட்டியின் விசுவாசமும் தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர்த்தது மட்டுமல்ல ஒரு ஊழியக்காரனாகவும் உருவாக்கிற்று
ஆகினாலே சாக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி எப்படி இருக்கிறார், கணவர் எப்படி இருக்கிறார் சாக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பத்தின் பரிசுத்தம் உன்னுடைய பொறுப்பு. அவர் சரியில்லையால், அவள் சரியில்லையானால் உன்னுடைய பொறுப்பு. ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் திருமண உறவில், குடும்ப உறவில் பரிசுத்தம் இருக்க உதவி செய்யும் சுவாமி. இன் மை மேரிட் லைஃப், இன் மை ஃபேமிலி லைஃப், இன் மை ரிலேஷன்ஷிப் வித் மை சில்ட்ரன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், வி வாண்ட் ஹோலினஸ், பரிசுத்தம் வேண்டும். அதற்காக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒப்புக் கொடுப்போமா?